வெல்கம் டா. இது வந்துட்டு சோனியோட போர்டு. சோனியோட போர்டில் சாம்சங் இஎம்எம்சி இருக்குது. இஎம்எம்சி ரீபாலிங் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டென்சில் தேவைப்படுது, போர்டு, பெண்டர் ட்வீசரு, சால்ட்ரிங் பேஸ்ட்டு, பிபிடி. இது மட்டும் மிஸ்னா போய் ஈஸியாக ரீபால் பண்ணிக்கலாம். போர்டை எடுத்து பிசிபி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சைடில் கம்போனெண்ட்டில் எதுவும் மாட்டிருக்கீங்களா ஒருக்கா பார்த்துக்கோங்க. கம்போனெண்ட்டில் வந்துட்டு சைடில் இருந்துச்சுன்னா போர்டு போர்டு ஹீட் ஆகையில் கம்போனெண்ட் நகர்ந்து பிடுங்கிக்கும். அதனால் வந்துட்டு நல்லா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சால்ட்ரிங் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் எடுத்து நல்லா ஐசி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. இது வந்துட்டு இஎம்எம்சிக்கு மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பேர் கிக் அவுட் மெத்தடுமாங்க. கிக் அவுட் மெத்தடுக்கும் இந்த பிளேடு ஒரு ஆப்ரேஷன் பிளேடு வந்துட்டு 11 நம்பர் பிளேடு இருந்தால் போதும். 11 நம்பர் பிளேடு இல்லைன்னா அதுக்கு சிபி தூக்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி அந்த பிளேடு இது வச்சிருந்தாலும் ஓகே. இது கிக் அவுட் மெத்தடு. இது வந்துட்டு இஎம்எம்சிக்கு மட்டும் தான் செட் ஆகும். ப்ளோயரில் வந்துட்டு 380க்கு மேலே வச்சுக்கோங்க. 380 வச்சுட்டு ஏர் வந்துட்டு ஒரு 5-6 வச்சுக்கோங்க. இது கிக் அவுட் மொத்தம் ஏர் வந்து அதிகமாக தேவைப்படும். கீழே உள்ள வந்து லெட்டு வந்துட்டு 380 டிகிரிலே மெல்ட் ஆகிடும். அது 380 டிகிரி ஏர் வச்சுருக்கீங்க கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் 6 செகண்டுக்குள்ளே நல்லா ஹீட் ஆகிடும். ஹீட் ஆனாலும் டக்குன்னு பிளேட் வச்சு தூக்கிட வேண்டியதான். தூக்கிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நல்லா நீட்டாக வந்துடும். ட்ராக் எதுவுமே மிஸ் ஆகாது. இஎம்எம்சிக்கு மட்டும் இது வந்து நல்லா செட் ஆகும். இஎம்எம்சிக்கு மட்டும் இது மாதிரி பண்ணிக்கோங்க. மற்ற மைசிக்கெலாம் நீங்கள் வந்துட்டு பிளேடு மெத்தட் தான். கீழே அடியில் பிளேடு விட்டு பொறுமையாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் தனியாக வீடியோ போகிறேன். ஃபஸ்ட்டு இது கிக் அவுட் மெத்தட் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் எடுத்ததுக்கப்புறம் அதில் உள்ள பால்ஸ்லாம் அன்இவனாக இருக்கும். அந்த பால்லாம் ஈவன் பண்ணணும். ஈவன் பண்ணுறதுக்கு வந்துட்டு கிரே அவுட்னு சொல்லி பண்ணணும். இதுக்கு வந்துட்டு இன்னொரு ஐசி ஒன்று தேவைப்படும். பெரிய ஐசி ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிபிடி பேஸ்ட்டு கொஞ்சம் வந்து சால்ட்ரிங் பேஸ்ட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஐசிக்கு ஐசி வச்சு அந்த ஐசிக்கு மேலே வந்துட்டு பெரிய ஐசி வச்சுக்கோங்க. பெரிய ஐசி வச்சுட்டு அப்படியே ட்விசரை வச்சு அது பெரிய ஐசியை பிடிச்சி அப்படியே ரைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா சரியாக அது எல்லா பாலும் வந்துட்டு ஈவன் ஆகிடும். ஈவன் ஆதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டென்சிலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்படியே எடுத்து ஸ்டென்சில் எடுத்து அதுலேருந்து எடுத்தோன்னு அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா அது உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் அந்த பால்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கணும். சும்மா ஃபுல்லாக பால் எல்லாத்தையும் ஃப்ளாட் பண்ணிட்டாலும் உங்களால் வைக்க முடியாது. பால்லாம் கொஞ்சம் லைட்டாக இருந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால் ஈஸியாக ஸ்டென்சிலில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த கிரே அவுட் பண்ணுறோம். இது வந்துட்டு ஈஸி. இது மாதிரி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு ஐசி ரீபால் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐசி ரீபால் பண்ணுறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லோரும் ஈஸியாக தான் பண்ணுவீங்க. பட் இது மாதிரி பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேலை ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 3-2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு ஐசி ரீபால் பண்ணி எடுத்துருவீங்க கையில். எனக்கு பேஸ்ட்டு பத்தில் முன்னாடி வச்சது. ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக பேஸ்ட்டு பிபிடி வச்சுட்டு அதனால் எனக்கு வந்துட்டு பால்லாம் ஈவன் ஆகலை. திரும்ப கொஞ்சம் பிபிடி வச்சுட்டு பேஸ்ட்டு வச்சுட்டு பால் ஈவன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈவன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டென்சிலில் வச்சுட்டு ஈஸியாக ஐசி ரீபால் பண்ணிடலாம். பிபிடியில் வந்துட்டு பேஸ்ட் அதிகமாக இருக்கும். பேஸ்ட் அதிகமாக இருக்கிறனால அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக ரீபால் பண்ண முடியாது. பேஸ்ட் வந்துட்டு ஸ்டென்சில் மேலே அதிகமாக அப்படியே க்ளோ ஆகி எல்லா பாலும் இதாகி மெல்ட் ஆகி ஒன்றாகிடும் இதுக்கு ஸ்டென்சிலுக்கு மேலே. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பேஸ்ட்டை உங்களால் வெளியே எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எடுத்ததுக்கப்புறம் ஸ்டென்சிலில் வந்துட்டு ஐசியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிபிடியை வச்சு ஒரு 3-4 டைம்க்குள்ளே அந்த இதை ஃபில் பண்ணிடணும். அது ரொம்ப வந்து பிச்சு தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பால்ஸ் உள்ளே போனோடனே எல்லாமே ஒரு ஈவனாகவே கிடைக்காது உங்களுக்கு. எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய பெருசாக ஆகிடும். ஒன்று ஒன்று ஈவன் இல்லாமல் ஆகிடும். கீழே வந்துட்டு நிறையா வந்துட்டு லெட்டு மெல்ட் ஆகி கிடக்கும். அதனால் வந்துட்டு ஒரு 3-4 ஸ்டெப்க்குள்ளேயே ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கிளாத்தை வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறம் ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ரொட்டேட்டில் ஃபுல்லாக ஹீட் பண்ணுங்கள். எடுத்து ஒரே இடத்துல ஹீட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு ரொட்டேஷன் அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு சைட்லேருந்து இப்படியே ஈவன் அப்படி இழுத்துகிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக ரீபால் ஆகிடும். நல்லா ஃபுல்லாக ஹீட் பண்ணி முடிச்சுன்னா நல்லா இப்போ வந்து ஐசி நல்லா ரீபால் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனாலும் இதை பெருமை எடுத்துருங்க. கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்குள்ளே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சு வந்து எடுத்திங்கன்னா அந்த வந்துட்டு பால் வந்துட்டு ஸ்டென்சிலே ஒட்டிக்கும். ஒரு சில டைம் வராது, ஒரு சில டைம் வரும், ஒரு சில பால் பிடுங்கிக்கும். அதனால் அந்த ஹீட் இருக்கையிலேயே லைட்டாக அந்த சைடில் அந்த பாலில் குத்தாமல் சைடில் ஐசியில் வந்துட்டு எங்கிட்ட எடுத்து குத்தி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் அது ஃபுல்லாக நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணலைன்னா அதில் வந்து பிபிடி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு பஞ்சிங் பண்ணையில் எல்லா பாலும் உங்களுக்கு ஒன்றாகிடும். அதனால் வந்துட்டு ஃபுல்லும் எவ்வளோ கூட நல்லா க்ளீன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். பேஸ்ட் வந்துட்டு பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பஞ்சிங் அடிக்க வேண்டியதுதான். ஒரு மேலேருந்து அப்படியே லைட்டாக இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீட்டாக ரெடி ஆகிடும் ஐசி. அவ்வளோதான். இஎம்எம்சி ரீபாலிங் பண்ணி பன்சிங் அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஐசி ரெடி.
இது வந்துட்டு இனிமேல் போர்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் எம்எம்சி ரீபாலிங். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான வேலை தான். இது வந்துட்டு ரொம்ப பெரிய வேலை, சில பேர் நினச்சிட்டுப்பாங்க, சில பேர்த்துக்கு ஈஸியாக இருக்கும். பட் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்துட்டு இது மாதிரி பண்ணுறது வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு. சரி, அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்ட்டு ஒரு கிளிப்பாக எடுக்கலாமேன்னு எடுத்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.